இன்று சென்னை சுவர்களெங்கும் ஓவிய கண்காட்சிகள் முளைத்து விட்டன. அழகு பேசும் ஓவியங்களால் சென்னை சாலைகள் வர்ணகலா சாலையாக மிளிரத் தொடங்கிவிட்டன. சென்னை நகரின் முக்கிய சாலைகளான அண்ணா சாலை, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை, காமராசர் சாலை, இன்னும் பல சாலைகளில் சுவரொட்டி விளம்பரங்களுக்கு தடை அறிவிக்கப்பட்டு அதற்கு மாறாக வண்ணப் பறவைகள், கன்னியாகுமரி முக்கடல், ஐயன் திருவள்ளுவர், மாமல்லபுர சிற்பங்கள், இயற்கை காட்சிகள், உழைக்கும் மனிதர்கள், தமிழச்சிகள், இன்னும் தமிழ் மற்றும் தமிழரின் சிறப்புகளை விளக்கும் பல ஓவியங்கள் நம் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்து சென்னை சுவர்களை அலங்கரிக்கின்றன. அத்தகைய ஓவியங்களைத்தான் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். December 22, 2022 சுற்றுலா மற்றும் தொழிற்பொருட்காட்சியின் துவக்க விழா நிகழ்ச்சியின் போது சென்னை மாநகர மேயர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சுமார் 2 லட்சம் சதுர அடி பரப்பளவிற்கு சென்னையில் உள்ள அரசு மற்றும் பொது கட்டிடங்களின் சுற்றுச்சுவர்களில் வண்ணச்சித்திரங்கள் தீட்டப்படும் என்று அறிவித்தார். ஆயினும் இதற்கு முன்னரே கிண்டி ராஜ்பவன் அருகிலுள்ள சுவர்கள், நந்தனம் YMCA அருகிலுள்ள சுவர்கள், நந்தனம் அரசினர் கலைக்கல்லூரி சுவர்கள் என வண்ண ஓவியங்களால் அழகுபடுத்தப்பட்டிருந்தன. இப்போது நீங்கள் பார்க்கும் இந்த வெள்ளை சுவர் நந்தனம் YMCA அருகிலுள்ள சுவர். அன்று இந்த வெள்ளை சுவர் ஓவியங்களால் நிரம்பி இருந்தன. மழை இந்த ஓவியங்களை உதிர்த்து போட்டன. மழையால் கரைந்து போன அந்த ஓவியங்களைத்தான் இங்கு உயிர்ப்புடன் நான் ஆவணப்படுத்தியுள்ளேன். அந்த உதிர்ந்த சித்திரங்கள் உங்கள் பார்வைக்கு இதோ. இந்த வெள்ளை சுவர் மீண்டும் அழகு ஓவியங்களால் பொலிவுறும் நாள்
வெகு தொலைவில் இல்லை. நன்றி.